சுமையான்னு சொல்லி அரோராலேருந்து கேட்குறாங்க. கணவன் விரும்பாத அல்லது அனுமதிக்காத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்று இஸ்லாத்தில் உள்ளது. இது மனைவியின் பெற்றோராக இருந்தாலுமா? அதாவது பொதுவாக அது என்ன செய்கிறான்னா, அவன் மார்க்கத்தில் சட்டம் இருக்குது, கணவனுக்கு பிடிக்காத ஆட்களை வீட்டில் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய கணவன்மார்கள் வந்து அவங்க மனைவியுடைய தாய் தகப்பன் கூட பிறந்த அண்ணன் அவனை வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். ஆனால் அப்படி செய்யலாமண்டா செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால், லா தா அத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விதமாக படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் கிடையாது. அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் யார் சொல்லியும் கேட்க வேண்டியதில்லை, புருஷனாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி, அல்லாவுக்கு மாறு செய்யாத விஷயத்தில் தான் கட்டுப்படுதல் என்பது வரும். இப்போ பெற்றோரை பொறுத்த வரைக்கும் மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பெற்றோரை வந்து நம்ம கவனிக்கணும், மனிதனுக்கு வசியத்தை செஞ்சுருக்கோங்கிறான்ல, மனிதனில் பொம்பளை வருவாங்கள்ல, ஆம்பளைக்கு வசியத்தை செஞ்சோன்னு சொல்லலாம்ல, வசனல் இன்சான பிவாலி தேகி, இன்சானுக்கு நம்ம வந்து வசியத்தை பண்ணியிருக்கிறோம், பெற்றோர் விஷயமாக ஹுசனன் நல்லபடியாக நடந்துக்க என்று நம்ம வசியத் பண்ணியிருக்கிறோம், அவங்க கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாங்க, அப்படி பல விஷயங்கள் வழங்குதா, அவங்களுக்காக நீ என்ன செய்யி, துவா செய்யி, அவங்கள முதுமையில் விரட்டி விட்டுறாத, இது எல்லாமே ஆணும் பெண்ணும் எல்லாத்துக்குரிய ஒரு கட்டளை தான். அதனால் ஒவ்வொரு பெண், ஒரு ஆண் எப்படி அவன் பெற்றோரை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறானோ, ஒரு பெண்ணும் அவள் சக்திக்கு உட்பட்டு, ஆணுக்கு அதிகமாக முடியும் சம்பாதிக்கிறதுனால, பெண்ணுக்கு அதை முடியாட்டி விட்டாலாம் கேட்க மாட்டான், பெண்ணிடத்துலேயும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அவங்களும் என்ன செய்யணும், அவங்களுடைய பெற்றோரை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. இப்போ காசு பணத்தில் கவனிக்க முடியாவிட்டால் கூட உறவை ஒட்டி வாழணுமா இல்லையா? அதாவது தசால் உணவிகி உள்ள அருகாம், எந்த அருகாம்னா உறவினர்களை அனுசரித்து வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யணும், அவங்கள வலியுறுத்திருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான், அல்லாஹ் பயந்துக்கிறங்க, அருகாம்கள் விஷயத்தில் பயந்துக்கிறங்க. அருகாம்னா உறவுகள், உறவுகளை முறிக்கக்கூடாது. ஒழுங்குதா, உறவை முறிக்கிறவன் வந்து நம்மை சேர்ந்தவன் இல்லை என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் கடும் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆணும் அந்த உறவை முறிக்கக்கூடாது, பெண்ணும் அந்த உறவை முறிக்கக்கூடாது, ஒரு புருஷனும் அந்த மனைவியுடைய மனைவிக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவை முறிக்க அதிகாரம் கிடையாது, மனைவிக்கும் அவளுடைய சகோதரனுக்கும் உள்ள உறவை முறிக்க அதிகாரம் கிடையாது. அதனால் வீட்டில் வரக்கூடாதுன்னா கண்டவன் வரக்கூடாதுன்னு அர்த்தம், எதுக்கு சொல்லப்படுது, தெரியாதவனோட உள்ள விடக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர, ஒரு பெண்ணுடைய உங்க வாப்பை வரக்கூடாதுன்னு சொன்னாரே ஆனால் அவர் பாவம் செய்கிறார். அந்த கணவர் வந்து உன் தந்தை வரக்கூடாதுன்னு, உன் தந்தை உன்னோட இருக்கலாம், என் தந்தை வரக்கூடாதா, எனக்கும் தந்தைக்கும் உள்ள ஹக்கு இல்லையா, நான் அவரை பார்த்து பேசி அவரை சந்தோஷப்படுத்துகிற எனக்கு கடமை இல்லையான்னு அந்த பெண்ணு கேட்கலாம், அதில் கட்டுப்படுதல் கிடையாது. அப்போ கணவர் வந்து எதை தடுக்கலாம்னு கேட்டால், எதுக்கு அவருக்கு ரைட் இருக்கோ அதை தடுக்கலாம், எதில் ரைட் இல்லையே தடுக்கக்கூடாது. எது ரைட் இல்லை, உறவை பிரிக்க ரைட் இல்லை, உறவை பிரிக்க அல்லாவே என்ன ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் வந்து அல்லாவுக்கு ரஹமான்னு பேர், அளவற்ற அல்லான்னு, இந்த உறவுங்கிறோம்ல அதுக்கு ரஹமுன்னு பேர். ரசூலா சொல்கிறாங்க, தன்னுடைய பேரையே ரஹமிலிருந்து அல்லாஹ் எடுத்திருக்கிறான், இந்த உறவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் என்று கேட்டால், ரஹமிலிருந்து ரஹமான் என்ற அந்த பெயரை அல்லாஹ் வந்து தனதாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அப்போ என்ன செய்யணும், உறவுகள் நேசிக்கிறது என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், எந்த உறவையும் பிரிக்க முடியாது, தாய் அண்ணன் தம்பி அந்த மாதிரி சொந்தக்காரங்க. அதே நேரத்தில் வந்து மகரமான ஆள் கவர் வாங்க, மச்சாங்க சன்ன வருவாங்க, அதை நீங்கள் தவிர்க்கணும், மார்க்கத்தில் கிடையாது. மகரம் இல்லாத ஆளுக்கு, மகரம் இல்லாத ஆளுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அது மார்க்கமே இல்லாத, நீங்கள் தடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கம் தடுத்துருச்சு. மார்க்கம் தடுக்காத உறவுகள் இருக்கும் என்று சொன்னால் அவங்க வருவதை இவர் தடுப்பார், ஏன்னா இவர் பாவி, இவங்க மீறினால் குற்றம் கிடையாது. விளங்குதா, இதுலாம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் எங்களுக்கு அந்த உத்தரவு போட்டிருக்கிறான், பல வசனங்கள் அதுக்கு இருக்கிறது. சொந்தக்காரங்களை கவனிக்கிறது விஷயமாக 4:36 இருக்குது, 17:24 இருக்கிறது, அதே மாதிரி வந்து புகாரில் 2620 இருக்கிறது. இதில் எல்லாம் சொந்தக்காரங்களை உறவினர்களை கவனிக்க வேண்டும் என்று இருக்கிற காரணத்தினால கணவனுக்கு அதை தடுக்க அதிகாரம் கிடையாது, தடுத்தால் கட்டுப்பட வேண்டியது கிடையாது. ஏன் கிடையாதுனா, லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபீ மாசியத்தில் ஹாலி, ஹாலிக்கு மாறு, ஹாலிக்குன்னு அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயமாக யாருக்கும் கட்டுப்படக்கூடாது.